அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள், மகர ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய T70 யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. உங்களுக்கு அறியாத புரியாத தெரியாத விஷயங்கள் தினந்தோறும் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லையா? நீங்கள் பிறந்த கிழமை நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார்? இதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகம் துக்கம் இரண்டிற்கும் 100%-90% காரணம் பெற்றோர்கள். மேதமுள்ள 10% தனி மனிதனுடைய முயற்சி. சின்ன வயசில் பிள்ளைகளை வந்து வாய்க்கு வந்தபடி சாபம் விடுறது. சாபம் வாங்கின பிள்ளை வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். சரியாக படிக்காது, சரியான வயதில் திருமணம் செய்ய முடியாது, உங்கள் பேச்சை கேட்காம தான் போவோம். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பெரும்பாலும் அடிங்க, சண்டை பிடிங்க, சாபம் மட்டும் விடாதீங்க. சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனின் முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து, நட்பு உறவுகள் சார்ந்து, அண்டை அயலான் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்து முன்னேற்றம் வருகிறது. நாம் வந்து நேரங்களம் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் எப்போதும் பொறாமப்பட்டுக்கிட்டு நம்மளை வந்து நோண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும். சதா சர்வ காலமும் எதிரியிடம் வந்து போராடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து சந்தோஷமே வராது. கூட இருப்பவனே குழி நோண்டினா நம்மளால் வந்து மேலே எந்திரிக்கவே முடியாது. வார்த்தையில் கனிவும் நெஞ்சில விஷமும் வைத்து கொண்டிருந்தார்கள் என்றால் கூட இருப்பவர்களையே கண்டுபிடிக்க முடியாது. நிற்க நேரமில்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் சம்பாதித்து விட முடியாது. என்ன வேலை செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு அதையெல்லாம் பார்த்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே கரையேற வழி தெரிந்தாலும் விதி விட்டாதான் முன்னேற முடியும். ஊர் உலகமே சுற்றி வந்தாலும் கடைசியாக பிறந்த ஊர், பிறந்த இடம், பிறந்த வீடு ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் குடும்ப நபர்கள், பூரிய சொத்து, வீடு இதன் மூலமே தொடர்கிறது. நீங்கள் பிறந்த கிழமை நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார்? வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சூரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நட்சத்திரம் எதிர்கிழமை எதிர் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மை வந்து அடக்கும் சக்தி உண்டு. நாம் பிறந்த நட்சத்திர அடிப்படையில் தான் நமக்கு வந்து திசை நடக்கும். அதனால் வரும் நன்மை தீமைகள் அதை தான் வந்து நாம அனுபவிக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து சுக்கர திசையே வேண்டும், எனக்கு வந்து குரு திசையே வேண்டும் அப்படின்னு யாரும் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் நமக்கு கிடைக்காது. மகர ராசியில் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்கள் கொண்டது. கால புருஷனுக்கு 10வது வீடு சனி பகவானுடைய ஆட்சி வீடு. மகர ராசியில் பிறக்கக்கூடியவர்கள் முன்னாடி 7 ஜென்மத்தினுடைய கர்மாவை பெற்றவர்கள். மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த 3 நட்சத்திரங்களும் சனி பகவானுக்கு எதிர்ப்பு, எதிரிகளுடைய நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கிறது. சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு? கேது பகவானுடைய நட்சத்திரமும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திற்கும் உண்டு. உங்கள் குடும்பத்திலோ, உங்கள் உடன் பிறந்தவர்களோ, பெற்றோர்களோ,
உங்களை சுற்றி இருப்பவர்களோ நண்பர்களோ வேலை செய்யக்கூடிய இடத்திலோ முதலாளியோ கேது நட்சத்திரத்திலும் ராகு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்களை வந்து கட்டுப்படுத்தி விடுவார்கள். சந்திரபகவானுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு? சந்திரனுக்கு முதல் பகை கிரகம் கேது, அதற்கு அடுத்தது தான் ராகு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ முதலாளியோ உங்களுக்கு வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும். பெரிய அளவு அடிபட்டு தான் அதன் பிறகு தான் முன்னேற முடியும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த கிரகத்திற்கு உண்டு? அவிட்டா வந்து செவ்வாய் புகானுடைய நட்சத்திரம். செவ்வாயை கட்டுப்படுத்தும் சக்தி முதல்ல புதனுக்கு உண்டு, அடுத்தது சனிக்கு. புதன் நட்சத்திரத்திலும் சனி நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் உங்களை வந்து கட்டுப்படுத்தி விடுவார்கள். உங்கள் குடும்பத்திலேயோ பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்களை சுற்றி இருப்பவர்களோ புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து உங்களை வந்து கட்டுப்படுத்தி விடுவார்கள். மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் சூரிய சந்திரனுக்கு முதல் பகையாக கேது இருக்கும்போது உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை கேது நட்சத்திரத்தில் பிறந்து விட்டது என்றால், அதாவது அசுவினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் உங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது என்றால் உங்களுக்கு வந்து மனக்குழப்பம் ஏற்பட்டுவிடும். நீங்கள் ஏற்கனவே ஏழு ஜென்மமாக சாபம் பெற்றவர்கள். நீங்கள் வந்து சாபம் விட்டு கேது நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து பிள்ளை பிறக்கிறது என்றால் நீங்கள் சாபம் விட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கொள்வீங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளையினுடைய முன்னேற்றமும் உங்கள் வாய் வார்த்தையாலேயே கெடுவதற்கான அமைப்பு உண்டு. இதை வந்து உத்திராடம், திருவோண நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு வந்து கேது நட்சத்திரத்தில் பிள்ளை இருக்கிறதென்றால் அவர்களை சாபம் விடாமல் பார்த்து கொள்வது உத்திராடம், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. ஒன்பது நவகிரகங்களில் ஏழு நவகிரகங்களுக்கு ஏழு நாட்கள் உண்டு. வாரத்தில் ஏழு நாட்கள், ஞாயிறு முதல் திங்கள் வரை. இந்த ஏழு நாட்களில்தான் உலக ஜீவராசிகள் அனைவரும் பிறக்கிறார்கள். இந்த ஏழு நாட்களில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு? ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சிம்மராசிக்கும், சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு. திங்கக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் கடகராசிக்கும், சந்திரபகவானுடைய ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் மேஷம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உண்டு. மிருகசீரிசம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு. புதன்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் மிதுனம், கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. வியாழக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் தனுசு, மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. புனர்போசம், விசாகம், போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் ரிஷபம், துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. பரணி, பூரம், போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சனிக்கிழமை பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு என்றால் மகரம், கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. போசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து கரை ஏற வழி தெரிந்தாலும் பின்னாடி எது இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது, வாழ்க்கையில் முன்னேற முடியல,
அப்படின்ற பட்சத்தில் விதி விடமாட்டுகிறது அப்படின்னு சொல்கிறீங்கள, அந்த விதியாகப்பட்டது தான் இந்த நாட்களும் நட்சத்திரங்கள் மூலம் வரக்கூடிய கட்டுப்படுத்தும் சக்தி. இது நம்முடைய குடும்பத்திலே இருக்கலாம், நம்மளை சுற்றி இருப்பவர்கள் இருக்கலாம், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், நமக்கு எதிர்ப்பான கிரகங்கள், எதிர்ப்பான நாள், எதிர்ப்பான நட்சத்திரங்கள் வரும்போது நம்மை வந்து கட்டுப்படுத்தும். அவர்களை மீறி நம்முடைய முன்னேற்றம் அமையாது. முடிஞ்ச வரை எல்லோருமே வந்து பெற்றோர்களிடம் சாபம் வாங்காமல் பெற்றோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள பாருங்கள். பெற்றோர்களிடம் சாபம் வாங்கினா வாழ்க்கையில் ஒரு நேரம் நல்லா இருந்தாலும் ஒரு நேரத்தில் பெற்றோர்களுடைய சாபம் நம்மளை கேட்டு தீரும். அந்த பாதிப்பை நாம் அனுபவித்து தீர வேண்டும். இதை எல்லோரும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அப்போது தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். பெற்றோர்கள் வந்து முடிஞ்சவரை பிள்ளைகளை சாபம் விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்களே சாபம் விடும்போது பின்னாடி வருத்தப்படுவது, தொந்தரவுப்படுவது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். பெற்றோர்களும் அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டை நடத்தீங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு அறியாத புரியாத தெரியாத விஷயங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.